ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வர டாபிக் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 2400 அண்ட் 1810 அண்ட் லீவ் ரிமைண்டர் 6 and 4 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரை கொண்டு 2400 1810 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2400 ரிமைண்டர் 6 கிடைக்குமா, 1810 ரிமைண்டர் 4 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இங்கே இதை ஆப்ஷன்ஸில் இருந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றா ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்து போட்டுட்ருக்க ரொம்ப டைம் வந்து ஆகும். ஸோ என்ன பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா தந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ்லேருந்து ரிமைண்டராக மைனஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2400 6 மைனஸ் பண்ணுங்கள், 1810 4 மைனஸ் பண்ணணும், தென் 2400 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2394 அப்படின்னு கிடைக்கும். 1810 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1806 அப்படின்னு கிடைக்கும். அவங்க க்வெஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா ஹெச்சிஎஃப் தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் ஹெச்சிஎஃப் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2394 1806 இந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் ஃபஸ்ட்டு 2 டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 டேபிள்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1 2 is 2 1 2 is 2 மிச்ச 1, 9 2 are 18 மிச்ச 1 7 2 are 14 9 2 are 18 0 3 3 3 are 9 அகெயின் 2 27 9 அகெயின் 9 3 3 are 9 0 1 அகெயின் வந்து 2 போகாது, 3 போகாது, 4 போகாது, 7th போகும் ஃப்ரெண்ட்ஸ். 7th பார்க்கும்போது 7 7 are 49 வரும், 7 7 5 are 35 ஸோ 5 7 43. இப்போ இந்த நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆன்சர் கிடைக்கும். 2 × 3 × 7 3 2 are 6 6 7 are 42 ஆன்சர் வந்து நமக்கு 42 அப்படின்னு கிடைக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா ரிமைண்டர் அதுலேருந்து மைனஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும், இந்த சம்மோட ஆன்சர் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதே மாடலில் அடுத்த சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சம், வாட் இஸ் கிரேட்டஸ்ட் நம்பர் வில் டிவைட் 38, 45 and 52 லீவ்ஸ் ரிமைண்டர் அஸ் 2, 3 and 4 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம், இப்போ 3 நம்பர்ஸ் வச்சு பார்க்குறோம். 38, 45, 52 ஏதோ ஒரு நம்பர் கொண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 38 அந்த நம்பர் கொண்டு டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும் ரிமைண்டர், 45 டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும், அதே 52 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ க்வெஸ்சன் பாருங்கள், இப்போ சொல்யூஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும். ஸோ 38 - 2 45 - 3 தென் 52 - 4 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். 38 2 மைனஸ் பண்ணால் 36, 45 3 மைனஸ் பண்ணால் 42, 52 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 48. இனி இந்த 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். ஏன் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். 36, 42, 48 இது கண்டிப்பாக 2 டிவிசிபிள் ஆகும். ஸோ 38 - 18, 21, 24 அகெயின் 3 டிவிசிபிள் ஆகும். எல்லா நம்பருமே 3 டிவிசிபிள் ஆகும். ஸோ 3 இது 6 இது 7 தென் 8 3 are 24 அகெயின் இது வந்து எதாலையுமே டிவிசிபிள் ஆகாது. ஸோ 3 × 2 மட்டும்தான் ஹெச்சிஎஃபாக இருக்கும். 3 × 2 = 6 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். எல்சிஎம்மாக இருந்தால் தான் இது ஃபுல்லாகவே சேர்த்து எடுக்கணும். ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸ், இதை மட்டும் தான் எடுக்கணும். இனி அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 2079 அண்ட் தேர் ஹெச்சிஎஃப் இஸ் 27. இஃப் 1 நம்பர் இஸ் 189 ஃபைண்ட் அதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் 2079 அதனோட ஹெச்சிஎஃப் வந்து 27, 1 நம்பர் 189 கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ்
அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் டிவைடட் பை ஒன் நம்பர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நமக்கு எல்சிஎம் வந்து தெரியும், 2079 அப்படிங்கிறது தெரியும், 2079 இன்டு ஹெச்சிஎஃப்பும் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 27 அப்படிங்கிறது தெரியும், 27 அப்படிங்கிறது தெரியும், ஒன் நம்பர் அப்படிங்கிறதும் தெரியும், 189. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 297 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் டிவைடட் பை ஒன் நம்பர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.